டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். மேஜர் முகுந்த் வரதராஜன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளோடு ஏற்பட்ட மோதலில் தன் இன்னுயிரை கடந்த 2014 அளித்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக அமரன் என்னும் பெயரில் கமல்ஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம், இயக்குனர் ராஜகுமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடித்த அந்த திரைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. படம் வெளியான பிறகு அது தற்பொழுது சர்ச்சைகளுக்குள் சிக்கியிருக்கிறது. குறிப்பாக முகுந்த் வரதராஜன் என்கிற அந்த கதாபாத்திரம், அந்த இராணுவ வீரர், அடிப்படையில் அவர் தமிழ் பேசும் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர். சாய் பல்லவி என்கிற அந்த கதாநாயகி, அதாவது முகுந்த் வரதராஜனுடைய மனைவி, அவர் ரெபக்கா என்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் அந்த திரைப்படத்தில், அமரன் திரைப்படத்தில் அவர் கிறித்தவராகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். சிலுவை அணிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவின் படத்தை வைத்துக் கொள்வது, முழுக்க முழுக்க ஒரு கிறித்தவ பெண்மணி என்பதாக அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு கிறித்தவ மதத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் முகுந்த் வரதராஜனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து தமிழ் பேசும் பிராமணர் என்கிற அடையாளத்தை அவர்கள் முற்றாக மறைத்து, மாறாக அவர் வந்து அவருடைய தந்தையை நைனா நைனா என்று அழைக்குமாறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. என்ன காரணம்? ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கமல்ஹாசன் அவருடைய எல்லா படங்கள்லையுமே, நீங்கள் எத்தனை படங்கள் எடுத்துக்கிட்டால், ஒவ்வொரு தமது திரைப்படத்திலும் எங்காவது வைணவத்தை உயர்த்தி பிடிக்காமல் அவர் தூங்கவே முடியாது. யார்? நம்ம பகுத்தறிவு பகலவனுடைய அடுத்த வாரிசாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கமல்ஹாசர் என்ன பண்ணுவார்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பெரியார் தெருவில் போய் பெரியாரை பற்றியும் பேசுவார், இந்த பக்கம் டார்ச் எடுத்து வந்து டிவி உடைப்பார், அப்புறம் வந்து திமுக குடும்ப அரசியலுக்கு எதிராக நான் அரசியல் செய்ய வந்திருக்கேன் பார், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் மறுபடியும் அறிவாலயத்திலேயே போய் தஞ்சம் புகுந்து கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் தன்னுடைய எல்லா படங்களிலுமே வைணவத்தை உயர்த்தி பிடிக்காமல், அவ்வப்பொழுது இயன்றவரை சைவத்தை மட்டம் தட்டி தான் அவர் வந்து எல்லா படங்களுமே எடுத்திருப்பார். அவருடைய அத்தனை படங்களுமே சொல்லலாம், அது குறிப்பாக தசாவதாரத்தெல்லாம் வெளிப்படையாகவே தெரியும். ஸோ வெளிப்படையாகவே அவர் வந்து தன்னை ராமானுஜ அடிமையாக வந்து காட்டிக்கொண்டு அந்த பெருமாள் என்று அழைக்கக்கூடிய அந்த வைணவ கடவுளுடைய சிலையை தூக்கி கொண்டு அவர் அந்த ஆடிய நாடகங்கள் எல்லாம் வந்து திரைப்படத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, இறுதியாகவும் அது வைணவத்திலாவது தொடங்கி வைணவத்தில் அந்த படமே முடியும். எல்லா படம் குணா படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவம் என்கிற ஒரு கேரக்டர், சிவன் என்கிற, அது குறிப்பாக சைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மனநோயாளியாகவும் காண்பிப்பார் அவர் கமல்ஹாசர். புத்திசாலியாகவும் அறிவார்ந்தவர்களாக இருந்தால் வைணவ கடவுளோடு வைணவர்களாகவும், கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பித்தன் என்கிற அந்த அடிப்படையில் வந்து சிவனை வந்து அவர் மட்டம் தட்டுவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமரன் படத்தில் அவர் தான் தயாரிப்பாளர். அதில் மிக முக்கியமான கேரக்டர் வந்து முகுந்த் வரதராஜன். முகுந்த் வரதராஜன் யாருன்னா, தமிழ் பேசும் பிராமணன் என்றால் அவங்க தாத்தா பேர் ரங்காச்சாரிய ராகவாச்சாரியன் தான் வருது. ஆக அவர்களும் கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவருடைய ஐயங்கார் அதே வந்து வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியுது. அப்போ ஏன் அதை மறைக்கணும்? இல்லை, நாங்கள் சாதி மதம் என்பதை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை, நாங்கள் வந்து பெரியாரின் வாரிசுகளாக இருக்கிறோம், இவே ராமசாமியினுடைய அந்த மடத்திலிருந்து யாராவது எங்களை திட்டிவிட்டால் என்ன செய்வது, சுப வீரபாண்டியன் போன்றவர்களெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டால் என்ன செய்வது, நமக்கு ஒரு இழுக்காகி விடுமல்லவா, அதனால் முகுந்த் வரதராஜனுடைய அவருடைய வகுப்பை மறைத்துவிட்டு அவருடைய மனைவியை மட்டும் கிறித்தவராக காண்பித்து விடலாம். கிறித்தவராக காமிச்சிட்டா இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் திராவிடர்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது வந்து மதமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிராமணிய மதம் தான் மதம், அதைத்தான் எதிர்க்கிறார்கள். பிராமணியத்தில் மேலாதிக்கம் இருக்கிறது, வர்ணாசிரமம் இருக்கிறது, சாதி ஏற்றத்தாழ்வை வலியுறுத்துகிறது என்பதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது. இதைத்தான் பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டுக்குள் நுழையாமல் தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் காலூன்ற விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கடந்த கால வரலாறு. திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அவருடைய மூதாதைகளான தெலுங்கு விஜயநகர அரசர்கள் வந்ததுக்கு பிறகுதான் கோவில்களுக்குள்ளேயே பிராமணர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டார்கள் என்பதும் வரலாறு. அதற்கு சான்றுகள் ஆவணங்கள் இருக்கின்றன. பழனி முருகன் கோவிலுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, பண்டாரத்தார், தமிழ் பண்டாரத்தார் பூசை செய்து கொண்டிருந்த போது உள்ளே வந்து நுழைத்தவர் ராமப்பையர் என்கிற தெலுங்கு பிராமணர், விஜயநகர பேரரசனுடைய அந்த அரசனுடைய இவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர். எனவே அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்கள், தமிழ் கோவில்களிலும் சமஸ்கிருதம் ஒலிக்கத் தொடங்கியதும் கருவறைக்குள் பிராமணர்கள் புகுந்ததும் இந்த தெலுங்கு விஜயநகர அரசருக்கு ஆட்சி காலத்திற்கு பிறகுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா, சாதி மதத்தெல்லாம் இல்லை, நான் வந்து அப்படியே வந்து முழுக்க முழுக்க ஈவே ராமசாமி அவர்களையும் திராவிட கொள்கைகளையும் கடைபிடிக்கிறேன் என்று கமல்ஹாசன் சொல்லியிருந்தால்,
முகுந்த் வரதராஜனுடைய கதாபாத்திரத்திற்கு மனைவியாக நடிக்கக்கூடிய சாய் பல்லவிக்கும் நீங்கள் மதத்தை வந்து மறைத்திருக்க வேண்டும், மதத்தை நீங்கள் சுட்டி காட்டியிருக்க கூடாது. சாதி மதம் ரெண்டுமே கூடாதுன்னா அது என்ன வந்து பிராமண சாதியை மட்டும் நாங்கள் காமிக்க மாட்டோம், அவங்க அப்பா நைனான்னு கூப்பிட வைப்போம், நீங்கள் வந்து சாய் பல்லவியை மட்டும் நான் கிறிஸ்தவராக காண்பிப்போம் என்பது. அப்போது வந்து கமல்ஹாசனுடைய நிலைப்பாடு என்ன, அந்த இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமியுடைய நிலைப்பாடு என்ன, சிவகார்த்திகேயனுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் சாதியும் மதத்தை வந்து ஒருபுறம் வந்து பிராமணிய சாதியத்தார் சாதியத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் கிறித்தவ மதத்தை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் என்பதாகத்தானே இருக்கிறது. சாதியும் மதமும் சமயமும் ஆதியில் பொய்யென்று உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்பதுதான் திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஒரு முதல் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான ஒரு கொள்கையாக இந்த தமிழ் மக்களுக்கு சொல்கிறாங்க. இதுதான் தமிழருடைய கொள்கை. சாதி மதம் சமயம் மூன்றுமே பொய்யின்னு இறைவனே சொல்லிவிட்டான் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொல்கிறார். வேற எல்லாம் மனுஷங்க சொல்லுவாங்க, அந்த ஞானி சொன்னார், இந்த விஞ்ஞானி சொன்னார், இந்த ஒரு சிந்தனையாளர் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒருவர் தான். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்றார். கடவுளே உணர்த்திட்டான்றார் அது பொய்யிலான்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தில் நீங்கள் சாதி மதம் எதுவுமே கூடாமல் கொண்டு வந்தால் அது தரமான திரைப்படம் அல்லது தரமான சிந்தனைகளை கொண்டவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படம், இயக்கப்படக்கூடிய திரைப்படம் சொல்லலாம். இது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்? அப்போ இது இந்த ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்குது இல்லையா? ரெண்டுமே நீங்கள் காண்பிக்காமல் இருந்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துடைய சாதியும் மதத்தும் மதத்தையும் காண்பிக்காமல் இருந்திருந்தால் இந்த சர்ச்சையே வந்திருக்க போகிறதில்லை, இந்த சர்ச்சை என்கிற இந்த விவாதமே எழுந்திருக்க போவதில்லை. அப்போ எதற்காக இது வந்து பட தயாரிப்பாளர்களும் பட இயக்குநரும் செஞ்சார்? ஏதாவது ஒரு இந்த மாதிரி வந்து பேசுபொருளானால் தான் அந்த படம் அதிகமாக வந்து ஓடும் என்கிற அந்த அற்ப ஆசையினாலா? என்றால் திரைப்படம் என்பது மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியது. மிகப்பெரிய வெள்ளை சுவற்றில் வந்து இரண்டு துளி கருப்பு மைய எடுத்து வீசினா அப்படி இருக்குமோ அதுபோல் அது பெரிய செல்வாக்கை தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது. எனவே இது போன்றவற்றெல்லாம் வந்து இதிலும் ஒரு அற்ப அரசியலை செய்து கொண்டிருப்பது வந்து தமிழ் திரையுலகத்திற்கு நல்லதல்ல. அதே போல் ஒரு திக்காக்காரங்க எதிர்ப்பாங்க, திராவிட கூட்டம் எதிர்ப்பாங்க, திமுக கட்சி தலைமை ஏதாவது தமிழை தப்பாக நடிச்சுட்டு என்ன பண்ணுறது, உதயநிதி ஸ்டாலின் தப்பாக நடிச்சிட்டு என்ன பண்ணுறதுலாம் திரைப்படம் எடுத்தால் அப்போ நீங்கள் அது பயோபிக் எடுக்கக்கூடாது. ஏதாவது கற்பனை கதையாக பூரா வந்து பெரியார் புகழ் பாடிக்கொண்டு நீங்கள் படம் எடுத்துக்கொண்டு நீங்கள் அரசின் சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஏதாவது விருது கிது நாளை கிடச்சுன்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பயோபிக் என்கிற உண்மையான நீங்கள் வரலாற்றை வைத்தெல்லாம் இப்போ படங்கள் எடுத்து இது போன்ற அபத்தங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்குறோம். நீங்கள் சாதியும் மதமும் வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால் யாருக்கு நான் சொல்ல வேண்டாம் விரும்பினா, இருவருக்குமே நீங்கள் எந்த இடத்துலையுமே சாதி மதத்தை முன்னிலைப்படுத்தாமல் திரைப்படங்கள் எடுத்துகிட்டு போங்க. யார் கேட்க போகிறாங்க? அப்போ சொல்லலாம், எப்போ அவங்களுக்கு சொல்ல இவங்களுக்கு சொல்லுப்பா, பொதுவான மனுஷங்களாக தானே சொல்கிறேன் போகலாம் இல்லையா? ஆக இதிலெல்லாம் இந்த சின்ன சின்ன அற்ப அரசியலை செய்து கொண்டு நீங்கள் அப்படியானால் நீங்கள் யாருக்கு பயந்து திரைப்படம் எடுக்கிறீங்க? அப்போ ஒருவருக்கு பயந்து திரைப்படம் எடுப்பது என்பது எவ்வளோ திரைப்படத்தை நீங்கள் இப்படி சமரசம் செய்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்குது. இதே ஈவே ராமசாமி பற்றி ஒரு பெரியார் திரைப்படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஈவே ராமசாமி அவர்களை விட 20 வயது மூத்தவர். அது இல்லாமல் ஈவே ராமசாமி அவர்களுக்கு முன்பாகவே சாதி ஒழிப்பை பற்றி பேசியவர், சாதி ஏற்றத்தாழ்வை வந்து அகற்ற வேண்டும் என்று போராடியவர். அவருக்கு வந்து ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் வந்து இவர் வந்து சாதி ஒழிப்பை பற்றும் சமூக நீதியை பற்றும் பாடம் எடுப்பது போல ஒரு பொய்யாக கதையை வந்து சித்தரித்தார்கள். அப்போ அதுக்கும் கமல்ஹாசன் தயாரிப்பு வழியான இந்த படத்துக்கு என்ன வேறுபாடு? யாருக்கோ நீங்கள் வந்து ஒரு சமரசம் செய்து கொண்டு நீங்கள் வந்து உண்மையை மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அல்லது இரண்டையுமே நீங்கள் கதையாக சொல்லிவிட்டு போய்விடலாம். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இது எல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டுலாம் இருந்தால் அது அந்த காலம். இப்பொழுது சமூக ஊடகங்கள் ஒவ்வொருவரது கைகளிலும் ஒரு ஊடகமாக, ஒவ்வொருவரும் ஒரு ஊடகவியலாளர்களாக தற்பொழுது உலகெங்கிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.